நாட்டில் அவ்வப்போது மின் விநியோக தடை ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் விநியோக மையத்தின் பணிகள் வழமைக்கு திரும்ப குறைந்தது 2 நாட்கள் எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார சபை இதனை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலையில் 2 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளதாகவும் 1 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் தற்போது வரையில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முற்பகல் 11:30 முதல் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.